ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது அடுத்து ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, இங்கிலாந்து இந்த அணிகளோட விளையாட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் 2019 உலகக்கோப்பை போட்டியானது இங்கிலாந்தில் நடக்க இருக்கு. அந்த போட்டியில் நம்ம இந்திய அணி வந்து சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய இளம் வீரர்களை வந்து உருவாக்கிட்டு வராங்க. இனியில 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணியில் தோனி வந்து விளையாடுவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இது குறித்து தோனிக்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ வந்து எப்படி உடல் தகுதியோடு இருக்கேனோ அதே மாதிரி 2019 உலகக்கோப்பை போட்டி நடக்கும்போது நான் ஃபிட்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்திய அணிக்காண்டி நான் விளையாடுவேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. தோனி பார்த்தீங்கன்னா யோயோ போட்டியிலேயே வந்து 19 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. தோனிக்கு வந்து 36 வயசாகுது. இருந்தாலும் இளம் வீரருக்கு இணையாக வந்து தோனி வந்து எப்பயுமே ஃபிட்டாக தான் இருக்காங்க. தோனி வந்து 2019 உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணியில் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து தோனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தலைமையில் நம்ம இந்திய அணி வந்து தோனியோட ஆலோசனைப்படி உலகக்கோப்பை போட்டியை கண்டிப்பாக 2019 வந்து வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.